தமிழகத்திலே யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு. இந்த அரவக்குறிச்சி தொகுதியில் இருக்கிற அத்துணை வாக்காளர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. 19ஆம் தேதி நீங்கள் உங்கள் விரலிலே வைக்கின்ற மை என்பது நம்முடைய செந்தில் பாலாஜியை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குவதற்காக மட்டுமல்ல, நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓட்டு என்பதை புரிந்து கொண்டு ஓட்டு போடுங்கள். இன்றைக்கு விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் விவசாயத்தை செய்ய முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? விவசாயத்தை யோசித்து பார்க்க முடியுமா? ஆனால் இந்தியாவிலேயே எங்குமே விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்படாத போது தமிழகத்திலே இலவச மின்சாரத்தை கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. தமிழ்நாட்டோட விவசாயி டெல்லி வீதியில நிர்வாணத்தோட ஓடினார், மோடி பார்க்க மாட்டேன்றார், பார்க்க தான் சொன்னார். 5 வருஷத்துல பிஜேபி வாங்கி வச்சுட்டாங்க, சரி சமமா. 50 வருஷத்துல பண்ணத இவன் 5 வருஷத்துல பண்ணான். அவன் 50 லட்சம் கோடி, 50 வருஷத்தோட கடன் 50 லட்சம் கோடி. இன்னைக்கு 5 வருஷத்துல இந்தியாவுடைய கடன் 90 கோடி, 90 லட்சம் கோடி. நினைச்சு பாருங்க, அப்படிப்பட்ட பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு ஓட்டு போடலாமா? கூட்டிட்டு மோடி பக்கத்தில் நின்று கை காட்டுறதெல்லாம் நாங்க பார்க்கலையா? பார்த்தோம்னா ஏமாந்துருவோமா? அதனால எப்படிப்பட்ட எதானாலும் சரி, உதய சூரியன் சின்னம்தான் நம்மை முன்னேற்றக்கூடிய சின்னம் என்பதை புரிந்து கொண்டு உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தவறவிடாமல் நீங்கள் உதய சூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.